குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நீடூறி வாழணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், ஒரு அதிசய வேரும் அதனுடைய மந்திரமும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் இதெல்லாம் சாதிக்கலாம். அதுக்கு தான் இதை சொல்லித்தரப்பாரேன். புரிஞ்சிச்சா? இப்போ என்னன்னு பார்ப்போம். இந்த வெட்டி வேறு, வெட்டி வேறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெட்டி வேலை வேலையில்லாத இருப்பாப்பா வெட்டிப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, வெட்டியை வைத்து கொண்டு உள்ள தாவரத்தை ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் வெட்டி வேறு அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலி வெட்டி வேறுனு அதுக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, ஏன்னா வெட்டி அதை புதைச்சோம்னா அது வந்துடும். அது ஒன்று. இன்னொன்று வெற்றி வேர், வெற்றி அதை வச்சு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். அது என்னென்னலாம் பண்ண போகிறோம், சாதாரணமாக அதோடைய நேச்சர் என்ன, தாந்திரிகத்தினுடைய பயங்கள் என்னன்னு இப்போ நான் அம்மா சொல்ல போகிறேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெட்டி வேறுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும், வெள்ளையாக இருக்கும், வாசனையாக இருக்கும் இல்லையா. அதை நீங்கள் நிறைய ஆயிலை எடுத்துகிட்டு இருக்கிற இதுவும் இருக்குதும், ஆயிலோடு இருக்கிற வேரும் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க வேர் வாங்கினீங்கன்னா அது அப்படியே அந்த ஆயில் பசையோடு நல்லாயிருக்கும் வெட்டி வேறுங்கிறது. அந்த வெற்றி வேற என்ன பண்ணலான்னா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. எப்படி தர்பை, வில்வம், துளசி இதெல்லாம் எப்படி பவித்திரமாக இருக்கோ அதே போல் பவித்திரவாதான் வெற்றி வேறுங்கிறதுங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தான் அது நிறையா இருக்குது. வெற்றி வேருக்கு இருக்கிற ஒரு மகிமை வேறு எந்த தாவரத்துக்கு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏராளமான செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது இது. இது எப்படி நமக்கு எப்படி செல்வ செழிப்பெலாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெட்டி வேரோட நடுவில் கட் பண்ணி அதை புதைச்சிங்கன்னா அங்கே என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு அது திரும்ப வந்து உங்களுக்கு நிறைய விளைச்சிரும். அதனால் என்ன, அங்கே பூச்சிக்குள்ளியாகவும் இது யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நிலத்தை வேறு நம்ம சாஃபன் பண்ணிடும், பண்ணிவிட்டு அதை வந்து ஆர்கானிக் நிலமாக மாற்றிடுது. அதனால் இது நிறையா பயிரிடுங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் வெட்டி வேர்லேருந்து எண்ணெய் தயார் பண்ணுறாங்க. இந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் ரொம்ப பிரபலம். இந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, தோல் நோய்கள், தழும்புகள்லாம் இருக்குல்ல, முகப்பருக்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் லேசாக தடவுனாலே போகிறோம், நல்லா சூப்பராக அது சரியாயிடுது. அது மட்டும் இல்லை, நமக்கு பதட்டமாக இருக்குது, மனசோர்வாக இருக்குது, தூக்கம் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் வெட்டி வேறு எடுத்து அழகாக கொஞ்சம் ஒரு இதில் கட்டி, ஒரு வெள்ளை துணியிலையோ அதை கட்டி தலைக்கடியில் வச்சிடலாம். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி வேறு ஒரு துணியில் வந்து கட்டி மண்பானையில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க வெயில் காலத்தில், அவ்வளோ தூக்கி இதை போட்டுருவாங்க. அப்போ அந்த தண்ணி வாசனையாக இருக்கும், அந்த தண்ணியை தான் நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம் சின்ன வயசில். இப்போலாம் அப்படி நம்ம யாரும் பண்ணுறது இல்லை இல்லையா. ஆனால் சில வீட்டில் பண்ணலாமா இருக்கலாம், பட் வெரி ரேர். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், தண்ணிக்குள்ளே வெறும் வெட்டி வேற கொஞ்சம் எடுத்து நல்ல வெட்டி வேற இருக்கணும், அதை வாங்கி வெள்ளை துணியில் கட்டி, வெள்ளை துணியில் தான் கட்டணும், கட்டி அதை தூக்கி எடுத்து என்ன பண்ணிடுறீங்க, ஒரு பானை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பர். அந்த தண்ணி எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு, அவ்வளோ நல்லது. இட்ஸ் ஒர்க்கிங் வித் த லங்ஸ், லங்ஸுக்கு நல்லதை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த முக்கியமாக எத்தனை வீட்டில் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அந்த அம்மாக்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். திரும்ப சொல்கிறேன், அம்மா ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன் இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை கொடுத்தா இது காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம வெட்டி வேறு எண்ணெயை லேசாக கையில் கழுவி அப்படியே அவங்க மூக்கு பார்த்து வச்சு மோந்துக்க சொன்னால் கூட போதும், அப்படி முகர்ந்தாலே போதும். அது ஒரு இது. அப்படி இல்லைன்னா அந்த வெட்டி வேறு எண்ணெயை ஒரு ட்ராப் எடுத்து, ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு தடவி லேசாக அவங்களுடைய வயிற்றுப்பால் ஏதாவற்றில் தடவி வச்சா கூட போதும். அந்த வாசனை இருந்தால் மட்டுமே போதும், அவங்களுக்கு நல்லாகும், அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை செஞ்சு பாருங்க. ஏன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்கிற நான்லாம் இப்போ நிறையா பார்க்கேன். அந்த காலத்தில் நாங்கள் ஒரு சைடு ஆடி மாதிரி பார்க்கறதே ஆச்சரியம், இப்போ நிறையா இருக்குது. பிகாஸ் ஆஃப் எல்லா அடாப்டேஷன் இல்லை, இந்த ஃபுட் அண்ட் அதர் திங்க் அண்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனால. அது இப்போ வெட்டி வேற வச்சுக்கிட்டு முக்கியமானதுன்னா நமக்கு வயிறு பெருசாக இருக்குது இல்லை, பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெல்லி ஃபேட் இருக்கு இல்லையா, அதை நல்லா வயிறு பெருசாக இருக்குது, குண்டாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா வெட்டி வேற போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதை இழுத்து கொஞ்சோண்டு வெட்டி வேறு போட்டாலே போகிறோம், ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும், இந்த வயிற்று குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, அந்த இலைகளும் அப்படித்தான், அந்த மாடுகளுக்கு கொடுத்தா பால் நிறையா கறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ தாந்திரிகத்தில் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். தாந்திரிகம்னா என்ன, பைசா வரவுக்கு நம்ம செய்ய போகிறது மெயினாக தான் இருக்கும், அப்புறம் நெகட்டிவிட்டியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னா வெட்டி வேற வாசல் படியில் ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுறது, அது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும்,
அது எலுமிச்சம்பளம் தகுந்த எப்படின்னா வெட்டி வேருக்குள்ளே எலுமிச்சம்பளம் இருக்கமா நீங்கள் கட்டணும், கட்டிட்டீங்களா? சரிங்க, இதெல்லாம் பண்ணணும்னா அந்த வெட்டி வேருக்கு ஒரு பவரை கொடுக்கணும். அந்த வெட்டி வேருக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்கிறேன். அதை எழுதி காட்ட மாட்டாங்க, ஏன்னா மந்திரங்களை வந்து இதில் போடக்கூடாது. இல்லை மற்ற மந்திரங்களாக இருந்தால் பரவாயில்லை, இது தாந்திரிக மந்திரம்னால நீங்களாக எந்த மந்திரத்தையும் வந்து ரொம்பவுமே வழிகாட்டாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஓம் ஆ வம் இம் இம் ஓம். திரும்ப சொல்கிறேன், ஓம் ஆம் வம் இம் இம் ஓம். திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஆம் வம் இம் இம் ஓம். இந்த மந்திரத்தை வெட்டி வேற கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லணும். சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ பணம் வரணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு பேப்பர் எழுதி வச்சிடறீங்க. கலர் பேப்பர் உங்களுக்கு தெரியாது அதுக்கு எந்த கலர்னு எழுதி அதை ஒரு துணியில் கட்டி பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இல்லை பச்சைக்கற்பூரம் அதையும் சேர்த்து வச்சும் கற்கலாம். இல்லை எலுமிச்சம்பழத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு இந்த வெட்டி வேரையும் போட்டுட்டு வாசலில் வச்சுட்டிங்கன்னா அது உங்களை பாதுகாக்கும் நெகட்டிவிட்டியிலேருந்து. அப்புறம் ஒரு வெட்டி வேரை எடுத்து ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி பவர் பண்ணிக்கணும். ஒரு 100 தடவை சொன்னீங்கன்னா பவர் ஆகும். அந்த ஒரு வெட்டி வேரை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பணவரவு கிடைக்குது. அப்புறம் தூங்காமல் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி மந்திரத்தை சொல்லி தலாணி கடையில் வச்சிங்கன்னா பவர். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் கண்டிஷ்டிகள் போயிடும், வீட்டில் பணவரவு தடையில்லாமல் இருக்கும், லக்ஷ்மி கடாச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த வெளியில் கட்டுறப்ப அதை 48 நாளைக்கு மேலே தொங்க விடக்கூடாது. எந்த ஒரு இது இதையுமே 48 நாளைக்கு மேலே யாராவது எலுமிச்சம்பளம் அதுக்கப்புறம் நீங்கள் தொங்க விடுறதில் வந்து இந்த மிளகாய் தொங்க விடுவீங்க, படிகாரம் தொங்க விடுவீங்க. அப்போ சின்ன படிகாரமாக கட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு வெட்டி வேறு படிகாரம் ஒரு எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறப்ப நீங்கள் 48 நாளைக்கு தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வைக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். புரிஞ்சாக்கணுங்களா? பச்சை கற்பூரம் எப்போவுமே பணத்துக்கு அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த பச்சை கற்பூரத்தை வேண்டிக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வேறையை வச்சு என்ன பண்ணுறீங்க, என்ன வேணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி அதை போட்டு எரிச்சிட்டிங்கன்னா போதும், அது நடக்குது. புரிஞ்சிச்சா? அது ஒன்று. உங்கள் குலதெய்வத்தை வெட்டி வேறை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் அது கொடுக்குது. அடுத்தது வெற்றி வேர் மாலை கிடைக்குது, அதை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமிக்கோ வீட்டில் இருக்க சுவாமி படத்துக்கு போட்டிங்கன்னா அது சூப்பராக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி முட்டுண்டு வெட்டி வேரை போட்டு சும்மாவே குடிக்கலாங்கண்ணா, அதை பாயிலெலாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அந்த வெட்டி வேரை மட்டும் எடுத்துகிட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு, உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கு நல்லது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிக்காங்க. புரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப முக்கியம் வெட்டி வேருக்குன்னு கிடைக்க கொடுத்துருக்க மந்திரம். புரிஞ்சுதா? இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம்னா, நாங்களாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுறோன்னா வெட்டி வேறு அந்த ஸ்டோனு மந்திரம். இப்போ அந்த ஸ்டோனுக்குரிய நம்பர் இருக்குது எங்ககிட்ட, ஸ்டோனுக்குரிய கிழமைகள் நம்பர்கள் இதெல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நம்பரை அடியில் வச்சுருவோம், அந்த ஸ்டோனையும் வெட்டி வேறையும் தண்ணியில் போட்டுருவோம். போட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி கீழே வச்சிடறது, வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சிடறது. தண்ணி வந்து வெரி குட் இது இல்லையா, அது எது வேணுமாலும் அப்சார்ப் பண்ணிக்கணும். இல்லை கையில் வெட்டிவேறு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த ஸ்டோனையும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோனையும் வச்சுக்கிட்டு அதுலேயும் நாங்கள் கேட்போம் இது எது எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அதை தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க. போட்டுட்டு அதை கரெக்டாக 24 hours வச்சுருந்துட்டு வாசலில் தெளிச்சு வந்து எல்லா செடிகளும் கூத்துங்க. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஒரு செடியாக வீட்டில் வச்சுக்கணும். நாங்கள் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம், எத்தனையோ இன்டோர் செடிகள் இருக்குது. அந்த இன்டோர் செடிகளில் ஒன்றை வாங்கி வச்சு உள்ளே வச்சு இதை செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது வெட்டி வரல, இதை கொஞ்சத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி நிறையா விஷயத்த அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று, வெட்டி வேரை வந்து ஊற வைக்கிறீங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வெட்டி வேரை வந்து ஒரு டம்ளரில் ஊற வைக்கிறீங்க. அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சூரியனில் வச்சு காமிச்சிட்டு கொண்டாந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்றீங்க. அது ரொம்ப நல்லது. வாசல் தெளிக்கிறப்பையும் இதை தெளித்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நெகட்டிவிட்டிஸ் போயிடும். இதெல்லாம் செய்யுங்க கண்ணுங்களா, செஞ்சு தான் பார்க்கலாமே. வெட்டி வேறு ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் இல்லை, இல்லை அதை வாங்கி நீங்கள் எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, I love you all my lovely children. Good luck, Angela. Bye.